வணக்கம். இன்னைக்கு அம்மாவும் நானும் சமையல்ல நாம பார்க்க போறது அரைக்கீரை மிளகு பூண்டு பொரியல். இதுக்கு அரைக்கீரையை நல்லா தண்டோடையே பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க. உப்பு போட்டு நல்லா அலசி எடுத்துருக்கோம். பூண்டு ஒரு 20 பல், ஒரு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது, ஒரு ஸ்பூனுக்கான மிளகுத்தூள், தாளிக்க தேவையான அளவு எண்ணெய், கடுகு, 2 காஞ்ச மிளகாய் உடைச்சிருக்கோம், உப்பு தேவையான அளவு. வாங்க இப்போ இந்த பொரியலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாயில் 2 ஸ்பூனுக்கான எண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு நல்லா செவந்துடுச்சு, மிளகாயை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ கீரையை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். இதை லேசாக கலரி விட்டுருங்க. ஒரு சின்ன டம்ளரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் இந்த கீரை வதங்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, மூடி திறந்துடலாம். கீரையில் இருக்க தண்ணி எல்லாம் போயிடுச்சு, நல்லா கீரையும் வதங்கியிருக்கு. இப்போ மிளகுத்தூளை சேர்த்துக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷத்துக்கு நல்லா இதை, இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, கீரையை ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், கடாயில் தண்ணியே இல்லை, ரொம்ப வதக்க வேண்டாம். இப்போ கீரை ரெடி ஆயிடுச்சு. அரைக்கீரை பூண்டு மிளகு பொரியலை சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த கீரை பொரியல் பார்த்தீங்கன்னா, பாப்பா பிறந்திருக்கும் போது பத்தியத்துக்கு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கும், சாதாரணமாக ஜுரம் அடிச்சு கோல்டாக இருக்குது அப்படின்னும் போது இதை சாப்பிட்றதுக்கும், பொதுவாகவே நாம் எல்லாருமே சுட சாதத்தோடு இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும், சாம்பாரோட ரசத்தோடு சாப்பிட்றதுக்குன்னு இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டை நீங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு இதோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், அதோட சுவையே பயங்கரமாக இருக்கும். நீங்களும் இந்த அரைக்கீரை பூண்டு மிளகு பொரியலை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.